தம்பி. சார் நீங்களா? உட்காருங்க சார், இருக்கட்டும். உட்காருங்க மேடம். நீங்க வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். தம்பி, நாங்க வரோம்னு முன்கூட்டியே சொல்லிட்டு வந்திருந்தா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நல்ல விஷயம் பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். அப்பாவை கூப்பிடுப்பா. ஒரு நிமிஷம் சார். சார் என்ன சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஆமா, நீங்க? என் பேர் மகாலட்சுமி. நான் சார் கிட்ட படிச்ச ஓல்ட் ஸ்டூடண்ட். ஓ, சரி சரி, அப்படியா? என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. ஓ, அப்படியா? நான் கேட்ட 25 பவுன் நகையும் கல்யாண செலவுக்கான பணத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். ஆமா சார், நீங்க கேட்ட எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதான் மேற்கொண்டு உங்ககிட்ட பேசி கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம்னு வந்திருக்கோம். என்னால நம்பவே முடியலையே வேலு சார். நான் நகையும் படமும் கேட்டு கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள நீங்க ரெடின்னு சொல்றீங்க? கடவுள் மனசு வச்சாரு, எல்லாம் சட்டுப்பட்டு முடிஞ்சது. இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, சொந்தமா நிலபுலம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணத்தையும் நகையும் உங்களால எப்படி புரட்ட முடிஞ்சது? நம்மளால முடியாததெல்லாம் அந்த கடவுள் நினைச்சா முடியுமே சார். புதிர் போட்டு பேசாதம்மா, என்ன விஷயம் சொல்லுமா? உங்களுக்கு நான் விளக்கமாவே சொல்றேன் சார். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியாருக்கு கஷ்டங்கிறப்ப அதை நான் தீர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஒரு குருவுக்கு செய்யற காணிக்கையா நினைச்சு இந்த கல்யாணத்தை என்னோட சொந்த செலவுல நடத்த என்னோட புகுந்த வீட்லயும் சம்மதம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வேலு சாரை மீட் பண்ணி விவரம் சொல்லி இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்க உங்க பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லணும் சார். அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? மகாலட்சுமி சார். நீ பேர்ல மட்டும் மகாலட்சுமி இல்லம்மா, குணத்திலையும் செய்யற செயல்லையும் நீ மகாலட்சுமி தாம்மா. நீயே இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு சொல்றப்ப அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? உங்க இஷ்டப்படியே தாராளமா இந்த கல்யாண வேலையை ஆரம்பிமா. நீ நினைச்சிருந்தா வேலு சாருக்கு செய்யற இந்த உதவிய எனக்கு சொல்லாமலேயே கல்யாணத்தை நடத்திருக்கலாம். ஆனா நேர்மையா எங்க வீடு தேடி வந்து உண்மைய சொன்னப்பாரு, அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப நல்லா இருப்போமா. உன்னால கல்யாணம் பண்ணிக்க போற என் பையனும் வேலு சார் பொண்ணும் ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. நான் பணத்தாசை பிடிச்சி வரதட்சணை கேட்கலாமா, புகுந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணு சீர்சனத்தையோட வந்தாதான் எங்க சொந்தக்காரங்க மத்தியில மரியாதை இருக்கும். அதனாலதான் கேட்டேன். கடவுள் புண்ணியத்துல இவர் பொண்ணுக்கு ஓ மூலமா ஒரு நல்ல வழி பிறந்திருக்கு. இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கிற நீயும் உன் புருஷனும் எந்த குறையும் இல்லாம நீண்ட நாள் நல்லா வாழ்வீங்க. சம்பந்தி, எனக்கு சொல்ல வேண்டாம் சம்பந்தி. உங்ககிட்ட படிச்ச பழைய மாணவி மகாலட்சுமி இருக்காங்களே, அவங்களுக்கே சொல்லுங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம்? நான் என்னோட கடமையை தானே செய்யறேன். அக்கா, நீங்க இதை கடமைன்னு நினைக்கலாம், ஆனா நான் உங்களை கடவுள் தான் நினைக்கிறேன். என்ன இது, ஆள் அழுக்கை நான் அது இதுன்னு புகழ்ந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நான் செய்யல, எல்லாம் அந்த ஆண்டவனுடைய செயல். நீங்க எல்லாரும் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இருந்தாலும் இப்படி ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்துறது நீங்க தானக்கா? இல்ல பரத், கடவுள் தான் எல்லா முடிவையும் எடுத்துட்டு இருக்காரு. நாம் அதை செயல்படுத்துற வெறும் கருவி மட்டும்தான்.
உன் காதலை சித்ராவோட சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவெடுத்த கடவுளுக்கு நீ தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரிங்கக்கா. சம்மந்தி, நாங்கள் ஜோசியரை பார்த்து நாலஞ்சு நல்ல முகூர்த்த நாள் குறிச்சிட்டு வரோம். அதில் எது உங்களுக்கு தோதா இருக்குன்னு சொல்லுங்க, அந்த தேதியிலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். அப்படியே எந்த மண்டபத்தில் நடத்தணுங்கிறதையும் சொல்லிடுங்க, நாங்கள் போய் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே இந்த கல்யாண விஷயத்தில் என் முடிவை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதுபடி பண்ணுங்க, அதில் எனக்கு முழு சம்மதம். நாங்கள் கிளம்புற சம்மந்தி. என்ன உடனே கிளம்புறேங்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்ல சம்மந்தி, இன்னொரு நாள் வந்து கை நினைக்கிறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வரேன். சரிங்க சம்மந்தி, நல்லபடியாக போயிட்டு வாங்க. மகாலட்சுமி போயிட்டு வாமா. அப்பா, நான் இவங்களை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா, அனுப்பிச்சிட்டு வா. வரோம், வாங்க. வரேன் சம்மந்தி. அம்மா, வெண்டைக்காவை நான் கட் பண்ணுறேன். சரிங்கப்பா. சார், என்ன சார் இது? நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொடுங்க, நான் கட் பண்றேன், கொடுங்க. இல்ல மகா, நானே கட் பண்றேன், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சார், கத்திய கொடுங்க, நானே கட் பண்றேன், கொடுங்க. பரவாயில்லம்மா. அக்கா, அப்பா சந்தோஷமா இருந்தாதான் சமைப்பாரு. அப்படியா? என்ன சார் அப்படி என்ன சந்தோஷம்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கிறதே சந்தோஷம்தான். அதுவும் இல்லாம சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற, மாப்பிள்ள வீட்லயும் பார்த்து பேசி ஓகே பண்ணிட்ட, இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நீ இன்னைக்கு என் கையால சாப்பிட்டு பாரு, அப்புறம் சொல்லுவ வேலுவாதியார் சமையல் எவ்வளவு பிரமாதம்னு. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு நீங்க. உங்க கையால சாப்பாடு செஞ்சு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார். சொல்லிட்டல, இனிமே சமைக்கிற வேலை எப்படி பறக்குதுன்னு பாரு. பேசிக்கிட்டே கட் பண்ணல, அதான் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, கம்மிங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரியாயிடும். என்னப்பா பார்த்து பண்றது இல்லையாப்பா? இல்லம்மா, பார்த்து தான் பண்ண. வலது கையில நமச்சிவாயான்னு பச்சை குத்தி இருந்தாரு. என்ன சார் இது, கையில நமச்சிவாயான்னு பச்சை குத்திருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனசு சரியில்லைன்னு திருவண்ணாமலை கோயிலுக்கு போனேன், அதுல இருந்து சிவன் அடிமை ஆயிட்டேன். பார்க்கும் போதெல்லாம் நமசிவாய மந்திரம் சொல்லணும்னு நமசிவாய நமசிவாயான்னு சொல்லிக்கிட்டே பச்சை குத்திக்கிட்டேன். உங்க பேரு வேலு, ஆனா நீங்க கும்பிடுறது சிவன. அப்படி பார்த்தா நீங்க முருகனோட சிம்பிளான வேலு தானே பச்சை குத்தி இருக்கணும். என் பேர் வேலு இல்லம்மா, முருகவேல். முருகவேலா சார்? நாங்களாம் உங்களை வேலுவாதியார் தானே கூப்பிடுவோம். நீ மட்டும் இல்லம்மா, இந்த ஊரே என்ன வேலுவாதியார் தான் கூப்பிடும். என் உண்மையான பேர் முருகவேல்னு யாருக்குமே தெரியாது.
முருகவேல். என்னக்கா ஏன் அப்செட் ஆயிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு சார் கையை வெட்டிக்கிட்டாரா, கல்யாணம் வேலை வேற நிறைய இருக்கு, அதான் நான் யோசிச்சிட்ருக்கேன். நாம் எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் கவனமாக இருக்கணும்னு நானே எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ கல்யாண வேலை அது இதுன்னு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கா, அதான் கவனம் சேதறி இப்போ கையை வெட்டிக்கிட்டேன். இனி பேசாமல் என் வேலையை மட்டும் பார்க்க போகிறேன். என்ன விஷயம்? அது ஒரு ஷாக் நியூஸ் கிடைச்சிருக்கு ரூபா, அத உன்கிட்ட சொல்றதுக்கு தான் இப்ப ஃபோன் பண்ண. ஷாக் நியூஸா? என்னது? அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? மதன கொண்ட கொலையாளி பத்தி சொன்னது தானே? எனக்கு மறக்காம ஞாபகம் இருக்கு. வயசான பெரியவர், அவரு கையில நமச்சிவாயன பச்சை குத்தி இருக்கு, வெளியூர்காரரு, இதுதானே அந்த டிரைவர் சொன்னாரு? ஆமா, நான் இங்க நமச்சிவாயான பச்சை குத்தி இருக்கிற ஒரு ஆளை பார்த்தேன் ரூபா. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் உனக்கு போன் போட்டேன். நீ அந்த ஆளை எங்க பார்த்தமாஹா? அது வந்து அவர் வயசான ஆளு தானே? ஆமா, அவர் வயசானவர் தான். வெளியூர்காரருங்கிறது கரெக்டா இருக்கு, வயசானவருங்கிறதும் கரெக்டா இருக்கு, கையில பச்சை குத்தி இருக்காருங்கிறதும் கரெக்டா இருக்கு. அப்போ அவரு தான் மதன கொன்ன கொலையாளி, அவரை விட்டுறாத மகா. ரூபா, அப்படி ஒரு முடிவுக்கு நம்மளால உடனே வந்துட முடியுமா சொல்லு? நமச்சிவாயான சில பக்தர்கள் பச்சை குத்தி இருக்கிறது வழக்கம் தானே? நீ சொல்றதும் சரிதான், எதையும் ஆராயாம நாம ஒரு முடிவுக்கு வர முடியாதுதான். ஆமா, அந்த ஆள நீ எங்க பார்த்த? அவர் தான் நான் தேடி வந்த வேலுவாதியா. அவரோட கையில தான் நமச்சிவாயான பச்சை குத்தி இருக்கு. மகா, நீ சொல்றது உண்மையா? வேலுவாதியார் கையில தான் அந்த பச்சை குத்தி இருக்கா? ஆமா, அவர் கையில தான் அப்படி ஒரு பச்சை குத்தி இருக்கு. அதை பார்த்ததும் நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு ரூபா அவரு. அவரு ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவரு. அவர் மதனை கொலை பண்ணியிருப்பாரான்னு என் மனசுக்குள்ள டவுட் வந்துருச்சு. அதை கிளியர் பண்ணதான் நான் இப்போ உனக்கு ஃபோன் போட்டேன். இப்போ எப்படி இதை கிளியர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆட்டோ டிரைவர் சொன்ன மற்ற விஷயங்களெல்லாம் ஒத்துப்போகுது, ஆனால் பேர் மட்டும் ஒத்துப்போகல. இன்னைக்குதான் தெரியும், அத அவர் வாயாலே சொன்னாரு. கொலையாளி, அந்த ஆளை விட்டுறாத. இப்பவே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணு, அப்போதான் அரவிந்தன் நீ வெளியே கொண்டு வர முடியும். இல்லை ரூபா, அவசரப்படாது, இவர் தானான்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியாதுல்ல. இன்னும் என்ன கன்ஃபர்மேஷன் வேணும் உனக்கு? டிரைவர் சொன்ன எல்லா அடையாளமும் ஒத்து போயிருச்சு, அதனால நீ எதையுமே யோசிக்காம ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போ. ரூபா, இன்னும் ஒரு விஷயத்த நம்ம கிளியர் பண்ணணும். இப்ப என்ன விஷயத்த நீ கிளியர் பண்ணணும்? நான் இப்போ வேலுவாதியரோட போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நீ அதை எடுத்துட்டு போய் அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட காட்டு. போட்டோவை பார்த்து அவன் இவர் தான் சொல்லிட்டான், நம்ம மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். சரியான ஐடியா தான், உடனே நீ அந்த போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. என்னம்மா,
வெளியில வளாத்திட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார், சித்ரா கடைக்கு போயிருக்கலாம், அதான் நான் அப்படி. சார், எனக்கு உங்களோட ஒரு போட்டோ வேணுமே. ஏன் போட்டோவா? எதுக்குமா? அது ஒண்ணும் இல்ல சார், எங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்க உங்களை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதான் உங்களை போட்டோ எடுத்து அனுப்பலாமே. எடுக்கலாமா சார்? எடுத்துக்கலாமா, வாங்க சார். சரிம்மா, நான் உள்ள போறேன். இதில் இருக்கிறவர் தானே ஓட்டோல வந்தது? அது வந்து இவரு. சொல்லுங்க அண்ண, இவரு தானே உங்க ஆட்டோல வந்தாரு? இல்ல இல்ல, இவரு என் ஆட்டோல வரல. பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன மிரட்டுறீங்க? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, கேட்டு போக வேண்டியதானே. நீங்க உண்மையை சொன்னா சரின்னு கேட்டுட்டு போயிருப்பேன், ஆனா நீங்க சொல்றது பொய். நான் எதுக்குமா பொய் சொல்லணும்? சவாரிக்கு நேரமாவது நேரமா. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இந்த போட்டோவை பார்த்ததும் உடனே நீங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் அதை உண்மைன்னு நம்பியிருப்பேன். ஆனா நீங்க இந்த போட்டோவை பார்த்ததும் முதல்ல நீங்க அதிர்ச்சியா நீங்க, அதுக்கப்புறம் எதையோ யோசிச்சுட்டு மறுபடியும் நீங்க போட்டோவை பார்த்தீங்க. அப்போ உங்க முகத்துல ஏதோ பயம் வந்துச்சு, யாரோ உங்களை மிரட்டின மாதிரி ரொம்ப படபடப்பா இருந்தீங்க. அதே படபடப்போட இவர் இல்லைன்னு சொன்னீங்க, அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. யாரோட மிரட்டலுக்கோ பயந்துட்டு நீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் மகாவை நினைச்சு பாருங்க. செய்யாத குற்றத்துக்காக அவ புருஷ உயிரை தூக்கு கயத்துக்கு முன்னாடி ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அவரை காப்பாத்தணும்னு அவ போராடிட்டு இருக்கா. கொஞ்சம் அவளை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவ இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிருந்தா நீங்க யாருக்கும் பயப்படாம உண்மையை சொல்ல தானே செஞ்சிருப்பீங்க. மகாவையும் உங்க கூட பிறக்காத தங்கச்சியா நினைச்சு உண்மையை சொல்லுங்க. உங்க ஆட்டோல வந்த பெரியவர் இவரு தானே? ஆமாமா, இந்த பெரியவர் தான் என் ஆட்டோல வந்தாரு. கொலையாளிய பார்த்தா உங்க ரெண்டு பேருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் மாறி என்ன மிரட்டி வச்சிருக்காருமா. அதனாலதாம்மா நான் உண்மையை சொல்ல தயங்கினேன். இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சுமா. என் கூட பிறக்காத தங்கச்சி மகாவுக்காக இந்த உண்மைய எந்த கோர்ட்ல வேணாலும் சொல்லுவோமா. உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ண. அதே மாதிரி அந்த மாரியால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் வரேன. ரூபா, என்னாச்சு? அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னான்? வேலு வாத்தியாரும் அவனோட ஆட்டோல ஏறி போன பெரியவரும் ஒன்னு தானே சொல்லிட்டானா? அத சொல்ல தானே வந்திருக்கேன், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இது பாரு, உங்ககிட்ட நின்னு நிதானமா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வாத்தியார் கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் சீக்கிரமா திரும்பி போய் கல்யாண வேலையெல்லாம் பாக்கணும், அதனால ரிசல்ட் என்னன்னு சொல்லு. வாத்தியார் வீடு பக்கத்துலதான் இருக்கா? ஆமா, பக்கத்துலதான் இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ரூபா. போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்துல தான் இருக்குல்ல? என்ன டென்ஷன் பண்ணாத ரூபா, ஒழுங்கா பதில சொல்லு. வேலு வாத்தியார் தான் அந்த கொலையாளி.